ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரே ரசல் ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு முரட்டு காளையாகவே வளம் வர்றார் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அவர் விளையாண்ட 4 போட்டிகளில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு போட்டியில் 49 ரன்களை வெறும் 19 பாலில் அடிச்சிருக்காரு. அதே போல் இன்னொரு போட்டியில் 17 பாலில் 48 ரன்களும், மற்றொரு போட்டியில் 28 பாலில் 62 ரன்களும், மற்றொரு போட்டியில் 13 பாலில் 48 ரன்களையும் அடித்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிட்டத்தட்ட 250 மேலே வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான பேட்ஸ்மேனாக அவர் வந்து வளம் வந்துகிட்டு இருக்காரு. அவரை எந்த ஒரு பவுலராலையுமே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னே சொல்லலாம். தனி ஒரு ஆளாக அவர் வந்து அந்த அணியை ஈஸியாக வெற்றி பெற வச்சிடறாரு. தற்போது சிஎஸ்கே மற்றும் கேகேஆர் இந்த இரண்டு அணிகளும் மோத போகிற போட்டி வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கு. இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் செய்தியாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்தாரு. அப்போ வந்து அவங்க கிட்ட பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஆண்ட்ரே ரசல்ல கட்டுப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட தனி வியூகம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க எப்போதுமே ஒரு அணியில இருக்கிற தனி வீரரை குறி வச்சு எங்களோட வியூகம் அமையாது, ஒட்டுமொத்த வீரர்களை சேர்த்து வச்சுதான் நாங்க வந்து வியூகம் ஏற்படுத்துவோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில ஆண்ட்ரே ரசல் அதிரடியா தான் விளையாடுறாரு, அதற்காக அவருக்கு என்று தனி வியூகம்லாம் நாங்க ஏற்படுத்த மாட்டோம். ஏற்கனவே அந்த அணியில கிறிஸ்லின், தினேஷ் கார்த்திக், உத்தப்பா, நிதிஷ் ராணா போன்ற வலுவான வீரர்கள் வந்து இருக்காங்க. இதனால நாங்க வந்து ரசல் மேல மட்டும் டார்கெட் பண்ணா மற்ற வீரர்கள் எல்லாருமே சிறப்பாக விளையாடி எங்களுக்கு வந்து தோல்வி ஏற்பட வச்சிருவாங்க. இது வரைக்கும் நடந்திருக்கிற போட்டியில ஆண்ட்ரே ரசல் தனியால போராடி அவரோட அணியை வெற்றி பெற வச்சிருக்காரு அப்படின்னா, அதற்கு வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, எதிரணி கேப்டன்கள் செய்த தவறு தான். ஆனா மகேந்திர சிங் தோனி அந்த மாதிரி கிடையாது. அவர் இது மாதிரி எத்தனையோ அதிரடி ஆட்டக்காரர்கள் மற்றும் எத்தனையோ கடுமையான சூழ்நிலையில தாண்டி வந்து இந்த நிலைமையில இருக்காரு. அதனால மகேந்திர சிங் தோனி ஆண்ட்ரே ரசல் போன்ற ஒரு வீரரை ரொம்பவே எளிமையா கையாண்டுவாரு, அதுல அவருக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொல்கத்தா அணியோட கூடுதல் பலம் என்ன அப்படின்னா, அந்த அணியில 6-7 பேர் வரைக்கும் பேட்ஸ்மேன்களா இருக்காங்க. அதற்கு ஏற்றது போலதான் எங்களோட வீகம் இந்த ஆட்டத்துல இருக்கும், மத்தபடி ஒரே ஒரு வீரரை டார்கெட் பண்ணலாம் இருக்காது அப்படின்னு அந்த அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இவங்க என்ன மாதிரி வீகத்தை ஏற்படுத்தி கேகேஆர் அணியை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.